ஏய் தம்பி வணக்கம்பா, மரியாதை நம்ம ரொம்ப நாளா மரியாதை கொடுத்துன்னு இருக்கிற, பரவாயில்ல, எல்லாம் தாடி கிணிமா இருக்கிற, வருஷம் புதிய வருஷம் பிறகு போகுது, ஏன் அப்படிங்கிற, லவ் ஃபெயிலியரா? மிகப்பெரிய எடுத்துட்டா போகுது, இருந்தாலும் நீ சொன்னா சரி எடுத்துடலாம். 2015 2022 அதுக்குள்ள என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பல விஷயம் பண்ணேன், ஆனால் எதுவுமே செட் ஆகல. கடைசி எதுவும் உங்களுக்கு செட்டே ஆகாது. இப்படி பண்ணா எப்படி செட் ஆகும்? அண்ணனை ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இப்பதான் வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி பார்த்தா. அதுக்குதான் 2023லயாவது உங்களுக்கு எதனா ரெசல்யூஷன் எடுத்து ஒரு நல்ல முன்னிலைக்கு வரலான்னு பாக்குறேன், நீங்க அது விட மாட்டேங்கிறீங்களே. எடுத்துடலாமா? வரதான் செய்யும். நீ எம்ஏ இங்கிலீஷ் நான் பேச வந்த கான்செப்ட்டுக்குள்ளே நீ வார்த்தை வச்சுறீங்க. இல்லை நான் எப்பவுமே அந்த 5 வருஷம் போனதே அதனால தான் நாசமாக போயிடுச்சு. ரெசல்யூஷன்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் இல்லை ரீசொல்யூஷன் ரீசொல்யூஷன் ரீ RESOLUTION ரீசொல்யூஷன் ரீசொல்யூஷன் எதுக்காக அப்படின்னா, சொல்யூஷன்ன்றது இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்போம், ஆனால் நல்லது நடக்காது. நம்ம எதுக்கு ரெசல்யூஷன் எடுத்துட்டேன்? ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி தான் ரெசல்யூஷன் வருஷத்துல வைக்கிறோம். ஓ, அந்த வருஷத்துல இப்படி அடகு வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, எதனா ஒரு பிரச்சனை, இப்போ நமக்கு இன்கேஸ் இந்த இயர்ல 2022 கொரோனா அது இதுன்னு வந்துச்சா? கண்டிப்பா வந்துச்சு. அதை யாருக்கு மேல போட்டோம்? வருஷத்து மேல தான் போட்டோம். அவனால தான்டா அதனாலதான் பிரச்சனையே. ஒரு வாரம் எடுப்போம், ஒரு மாசம் எடுப்போம், மீதி 11 மாசம் எடுக்கிறீங்களா? சரி, அது அந்த நல்ல விஷயம் நம்ம ஆளுகிட்ட எதுக்குது, நம்மளுக்கு எதுக்குது? அப்ப நீ ஏன் ரெசல்யூஷன் எடுக்கிற? நீ தானா சொன்ன ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு. அப்படின்னு ஊர் உலகம் பேசுங்க. அப்படியா? அதனால நாம அதை வச்சு பேசணும். அப்ப நீ சொல்றத பார்த்தனா ரெசல்யூஷன் எடுக்கிறவங்க வந்து டெய்லி ஒரு டைமாவது அது ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு தான் பண்ணணும். நியூ இயருக்கு எல்லாரும் நியூ இயர்னு சொல்லுவாங்களா, ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்களா? ஹாப்பி நியூ இயர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நியூ இயர் மட்டும் தான் நமக்கு வருது, ஹாப்பி இன்னும் வரல. அதுதான் நம்ம ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கறங்க. வயசும் போயிட்டே இருக்குது, ஹாப்பி வந்த பாடு கிடையாது. நியூ இயர் மட்டும் தான் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு இருக்குது. நியூ இயர் வரும், நியூ இயர் வரும் வந்து கொண்டே இருக்கும். ஓ, அந்த வந்துட்டே இருக்குது. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. வா, நீ பல வருஷம் தாடி வளர்த்து ஹாப்பி நியூ இயருக்கு ஒரு பாட்டு வச்சிட்ட. ஆக்சுவலா பைக் வச்சுங்கிறீங்களா? இருக்குது, இஎம்ஐ காரணத்துக்கு போயிட்டா. சரி, அது உடனே இஎம்ஐலேருந்து வீட்டு வந்துருங்க. சரி, ஏன் கேளுங்க. இன்னாரு கமல் சார்லாம் வண்டியை வந்து ரெடி பண்ணிட்டு ஏன் கேறீங்களா? அவர் பைக் ஓட ஆரம்பிச்சிருவார்ல, அப்படி ஹாப்பி நியூ இயர்னு நாமளும் ரெடி பண்ணணும். அந்த டிவியில எல்லாம் பல வகையான டிவி சேனல் வந்து அந்த கிட்டாரோ ஏதோ வச்சுன்னு நான் இப்படி வச்சுட்டு பாட்டு போடுவாரு, டிங் 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 ஹாப்பி நியூ இயர்.
போவாரு. வந்துடும் அதுக்காக இஎம்ஐல இருந்து போயிட்டு காசு எப்படியாவது ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பெல்ட்டுக்கு கொண்டு வந்து மீட்டு கழுவி பாலிஷ் போட்டு கழுவி ஆகணும். நீங்க கலவுனாலும் சரி கலவுனாலும் சரி அது கலவாதது, அது அப்படியே இருந்துட்டோம். கமெண்ட்ல கழிவுத்து ரெடியா ஆரம்பிச்சிருவாங்க அவங்க நம்ம ஆளுங்க. அவங்க என்ன வேணா பேசிட்டோம், அது பேசணும். நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் நம்மள பாராட்டணும். கமெண்ட்ல ஊத்துட்டோம், தொடச்சி எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கு இஷ்டம். அதனால வந்து இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நீ நைட் போறோம். நீ நைட் எங்க போறோம்? எங்க போவோம்? சும்மா எங்கேயோ போறோம், ரோட்ல போவோம். சரி, போலீஸ் பிடிப்பாங்க. அது பிடிப்பாங்களா? ஹெல்மெட் போடலாம், புதுசா நிறைய வந்து ஃபைன் எல்லாம் வேற சொல்றாங்க. சரி, எனக்கு டவுட். ஹெல்மெட்டு போட்டா பயன் பிடிப்பது, போலனா பயன் பிடிக்கிறோன்றாங்க. ஹெல்மெட் போட்டு போனா நம்ம ரோட்ல உள்ள சாக மாட்டோம்ன்றாங்க. அதுக்கு பேசாம ஒரு பெட்டுமே நம்மளுக்கு முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு கட்டிக்கினா எங்கேயுமே அடிப்படாதுக்கும் இல்ல. அதுக்குதான் நம்ம ஏதோ வீட்டுல இருக்கிற பெட்டு கிட்ட பாயகையே எடுத்து சுட்டிக்கினா ஏதோ அடிப்படா தப்பிச்சிக்கலாம். நான் ஒரு பல நாளா யோசனை பண்ணிட்டேன். உங்க ஐடியா கண்டு நான் வியக்கேன். சார், 2023லயாவது நல்ல ஒரு முன்னிலைக்கு வாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா. அப்புறம் நம்ம நேரங்கன்னு சொல்லணும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றதுனா இந்த மாதிரி பயணங்கிறோம், இந்த மாதிரி பயணங்கிறோம். ஏதோ ஒண்ணு நீங்களாவது ஏதோ பிளட் எடுக்கிறன்ற மாதிரி பிளட்ஜாவது எடுங்க. ரெசர்வேஷன் எடுக்கிறது பெஸ்ட் கிடையாது, அதை செயல்படுத்தணும். என்ன மாதிரி? நான் எப்படி வருஷம் வருஷம் உடம்பு குறையும் உடம்பு குறையுன்னு சொல்லி சொல்லுங்க. அந்த மாதிரி பாதுகாங்க. ஹாப்பி நியூ இயரு. பார்த்து ஏதோ ரெண்டு பேர் சேனல் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அப்புறம் ஷேர் பண்ணணும். தட்டடி விட்டுட்டு போங்க. வாட்டுங்களா தம்பி? இருங்க, நான் ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்க தம்பி. 2023லயாவது ரெசல்யூஷன் எடுக்க நினைக்கும் நினைப்பவர்களுக்கு அதுதான் தம்பி நானும் சொன்னேன். 2050 ஆனா கூட நீங்க ரெசல்யூஷன் எடுப்பீங்க, ஆனா கடைசியதுக்கு செயல்படுத்த மாட்டீங்க. நான் அப்படி கிடையாதுங்க, வருஷம் வருஷம் எதுவுமே எடுக்க மாட்டேன். அதுதான் என்னுடைய பாலிசியே. அப்படியே தம்பி. சரி வா தம்பி, போலாம். இது இப்ப நம்ம எத்தனை வருஷத்துல இருக்கிறோம் தெரியல? 2022. நெக்ஸ்ட் 2023. ஆடா போ தம்பி, நம்ம இப்ப பேசுகிற நேரத்துல 2050 வந்துருச்சு. ஓ, முடி நரசுங்கிறத பார்த்து உனக்கு தெரியல? ஆனா கல்யாணம் ஆச்சா? அதுவும் தெரியல தம்பி. கல்யாணம் எப்படி ஆகும்? அதுவும் சரிதான். சரி, வரவா வட்டா நன்றி.